Hello guys, in this video, we will talk about Poco M2 Pro Mobile new MIUI 12.5 enhanced version released. So, in this update, what changes are you going to do in this video? So, video like it full. Okay, first, Poco M2 Pro India stable users, 2 days ago, MIUI version 12.5.3.0 update was released. So, if you are Poco M2 Pro India stable user, உங்க மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்க இந்த MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனுக்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க இதுவும் ஒரு MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட் தான் இந்த அப்டேட்டோட சைஸ்னு பாக்கும்போது அரௌண்ட் 524 MB இருக்கு அண்ட் இந்த ஆண்ட்ராய்டு 11 அண்ட் 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனை ரிசீவ் பண்ணாத ஆண்ட்ராய்டு 10 12.5.4.0 ல இருந்த போக்கோ M2 Pro மொபைல் யூசர்ஸ்க்கு இன்னைக்கு MIUI version 12.5.2.0 கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஒரு போக்கோ M2 Pro இந்தியா ஸ்டேபிள் யூசரா இருந்து இந்த அப்டேட்ஸ் உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகாம இருந்தா உங்க மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்க இந்த ஆண்ட்ராய்டு 11 based 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனுக்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க இந்த அப்டேட்டோட சைஸ்னு பாக்கும்போது அரௌண்ட் 2.4 GB இருக்கு இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான் சோ இன்னும் இந்த அப்டேட் உங்க மொபைலுக்கு வரலனா வெயிட் பண்ணுங்க அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப உங்க மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும் சப்போஸ் இந்த அப்டேட் உங்க மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுறாதீங்க இல்லனா அப்டேட் ரோல் பேக் ஆயிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிடும் அகைன் உங்களுக்கு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும் சோ அப்டேட்டை மிஸ் பண்ணிராதீங்க Okay, in the 12.5.3.0 update mulama Poco M2 Pro Mobile la enna changes la kondu vandirukanga nu ipa paapom indha video la 12.5 enhanced version oda features pathi mattum paapom but innikku dhaan oru sila Poco M2 Pro Mobile users ku Android 11 update me release pannirundanga so Android 11 update oda features pathi neenga detail ah therinjikkanona ipa dhaan recent ah Redmi Note 8 mobile ku Android 11 update vandu release pannirundanga so Android 11 oda features nu paakumbodhu rendu mobile ku me same dhaan ஸோ அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டுங்கிறதுனால ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஜான்வரி 2022க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டமோட செக்யூரிட்டி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் இந்த அப்டேட் மூலமாக போக்கோ M2 Pro மொபைலில் 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொபைலோட பெர்ஃபார்மன்ஸையும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க இப்போ தான் இந்த மொபைலுக்கு ஸ்டேபிள் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அப்டேட் வந்து ஸ்டேபிள் ஆண்ட்ராய்டு 11 பேஸ்டு MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனுக்கான பில்டு தான் பட் இந்த அப்டேட் பண்ண உடனே இதோட சேஞ்ச் லாக் வந்து ஷோ ஆகலை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி தான் இருந்தது பட் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த அப்டேட் மூலமாக மொபைலோட கேலரியில் நிறையவே நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடிட்டர்லேயுமே ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த நியூ ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் மொபைலில் ஷோ ஆகலைனா ஆல்ரெடி நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் கேலரி ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அண்ட் இந்த அப்டேட் மூலமாக கேமரா ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூஐலேயுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த அப்டேட் மூலமாக நியூ மெமரி எக்ஸ்டென்ஷன் ஃபியூச்சர் வந்து போக்கோ M2 Pro மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபியூச்சர் மூலமாக பேஸ் வேரியண்ட்டில் 1 GB விர்ச்சுவல் ரேமும் ஹையர் வேரியண்ட்டில் 2 GB ரேமும் விர்ச்சுவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணும்போது ரேம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது மூலமாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பேட்டரி செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பேலன்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸுங்கிற ஃபியூச்சரை இந்த அப்டேட் மூலமாக போக்கோ M2 Pro மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூச்சரை பற்றி ஆல்ரெடி நாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இதை யூஸ் பண்ணி பேட்டரி ட்ரெயினை ஓரளவுக்கு குறைக்கலாம் அண்ட் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாலாம் ஒர்க் ஆகலை மேபி ஃபியூச்சரில் இதை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்டேபிளாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கேம் டர்போவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நியூ கேம் டர்போவோட யூசர் இன்டர்ஃபேஸை இந்த அப்டேட் மூலமாக போக்கோ M2 Pro மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நியூ கேம் டர்போவோட ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நாம் நிறைய வீடியோஸில் பார்த்த மாதிரி நியூ வீடியோ டூல் பாக்ஸ் அண்ட் நியூ கேமிங் மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்கள் மொபைலில் ஷோ ஆகலைனா செக்யூரிட்டி ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள் செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் பீட்டா வெர்ஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்
ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசன்ட் ஸ்க்ரீனில் ஆப்ஸை மூவ் பண்ணுற மாதிரி மொபைலோட பாட்டம் ஸ்க்ரீன்லேருந்து டாப் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆப்பை மூவ் பண்ணும்போது அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் விண்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் மொபைல் ஸ்க்ரீனோட கார்னர்ஸில் ஃப்ளோட்டிங் விண்டோவை மூவ் பண்ணும்போது இன்னுமே அந்த ஆப் வந்து ஸ்மால் சைஸில் கன்வெர்ட் ஆயிடுது. அண்ட் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லிச்சு. ஸோ நீங்களும் இந்த என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்டேட் பண்ண உடனே மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் லாக்ஸ் இல்லாமல் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஒரு போக்கோ M2 ப்ரோ இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனுக்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகலைனா டிஸ்கிரிப்ஷனில் ரெக்கவரி ரோம் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஓடிஏ மெத்தட் மூலமாக மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. இந்த ரெக்கவரி ரோமோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 2.6 GB இருக்குது. பட் இந்த அப்டேட் வந்து இப்போதைக்கு ஒன்லி எம்ஐ பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கனால இந்த ரெக்கவரி ரோம் வந்து ஒரு சில மொபைல்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுது. அண்ட் சேம் டைம் ஒரு சில மொபைல்ஸில் கெனாட் வெரிஃபை, இட் ரெக்கயர்ஸ் இன்டர்னல் பீட்டா டெஸ்டர், இந்த மாதிரியான வார்னிங்ஸ் வருது. இந்த அப்டேட்டோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து நெக்ஸ்ட் 2 weeks எல்லா போக்கோ M2 Pro நார்மல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் போக்கோ M2 Pro மொபைலுக்கு MIUI 13 அப்டேட்டுமே எலிஜிபிள் தான். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. MIUI 13 பற்றி பேசும்போது இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் MIUI 13 வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ MIUI 13 இந்தியா ஸ்டேபிள் ரோமில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் இந்தியாவில் இந்த அப்டேட் வந்து எந்தெந்த மொபைல்ஸ்க்குலாம் அஃபீஷியலாக எலிஜிபிள்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு போக்கோ M2 Pro இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்து இந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வேறு என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.